அமீரகத்தில் தற்போது வழக்கத்தில் இருக்கும் வார இறுதி விடுமுறை நாட்களான வெள்ளி மற்றும் சனிக்கிழமைக்கு பதிலாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை விடுமுறை தினமாக மாற்ற அரசு யோசித்து வருவதாக சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரப்பப்பட்டு வருகிறது எமிரேட்ஸ் நியூஸ் ஏஜென்சியான டபிள்யூஏஎம் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டபிள்யூஏஎம் நிறுவனம் இந்த செய்தியை முற்றிலுமாக மறுத்துள்ளது போலியான தகவல்கள் மற்றும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் அவை அமீரக சட்டப்படி குற்றம் எனவும் அமீரக அதிகாரிகள் பொதுமக்களை எச்சரித்து வருகின்றனர் அபுதாமியை தளமாக கொண்டு இயங்கி வரும் எட்டிகாட் ஏர்வேஸ் விமான நிறுவனம் கோடை விற்பனையை அறிமுகப்படுத்தியுள்ளது இது ஆசியா மத்திய கிழக்கு ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா முழுவதும் உள்ள வழிகளில் பயணிப்போருக்கு ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி அளிக்கிறது இந்த செயலானது மே பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுடன் முடிவடைகிறது இது நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பயணத்திற்கு செல்லுபடியாகும் இதில் தேதி மற்றும் இலக்கு மாற்றங்களை இலவசமாக செய்து கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது தங்களது செயல்களின் மூலம் வேண்டுமென்றே தொற்று நோயை பரப்பியதாக குற்றம் சாட்டப்பட்ட எவருக்கும் ஐம்பதாயிரம் டாலர் முதல் ஒரு லட்சம் டாலர் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று யுஏஇ பப்ளிக் ப்ராசிக்யூஷன் எச்சரிக்கை விடுத்துள்ளது தண்டனை பெற்ற நபருக்கு அதிகபட்சமாக ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று அதிகார சபை தெரிவித்துள்ளது மறுபடியும் இதே தவறை திருமணம் செய்தால் ஜெயில் தண்டனை இரட்டிப்பாகும் என்பது குறிப்பிடத்தக்கது துபாயை தளமாக கொண்ட ஜாக்கிஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளை ஹாங்காங்கில் உள்ள நிறுவனத்தின் தளத்திலிருந்து நேரடியாக இந்தியாவுக்கு அனுப்புவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறது இன்றைய நிலவரப்படி இவற்றில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அலகுகள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியாவிற்கு வரும் சர்வதேச விமானங்களில் பல கட்டுப்பாடுகள் இருந்தபோதிலும் ஏழு நாள் காலக்கெடுவிற்குள் விநியோகங்கள் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துபாயின் மிகப்பெரிய வங்கியான எமிரேட்ஸ் என்பிடி இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அடுத்த வாரம் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் வாடிக்கையாளர்கள் ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்த முடியாது என தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையின்படி வங்கியின் வாடிக்கையாளர்கள் மே பதினொன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை இரண்டு மணி முதல் பத்து மணி வரையிலும் ஆன்லைன் வங்கி சேவைகளை பெற முடியாது எனவும் முன் திட்டமிடப்பட்ட கணினி பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதே இந்த தடங்களுக்கு காரணம் என தெரிவித்துள்ளது வங்கியின் மொபைல் அப்ளிகேஷன் ஆன்லைன் பேங்கிங் ஸ்மார்ட் பிஸ்னஸ் ஸ்மார்ட் ரேட் மற்றும் பங்குச்சந்தை முதலீடு ஆகியவற்றை வாடிக்கையாளர்களால் மேற்கொள்ள முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஃபோன் பேங்கிங் கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள் மூலமாக ஏடிஎம்களில் பணம் எடுக்கவும் அல்லது ஷாப்பிங் கடைகளில் இவற்றின் மூலமாக பொருட்களை வாங்கவும் முடியும் என வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று மட்டும் புதிதாக ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி நான்கு பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு பேர் இதிலிருந்து குணமடைந்துள்ளனர் இதை தவிர்த்து மூன்று பேர் மரணமடைந்துள்ளனர் இதனால் அமீரகத்தில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கையானது ஐந்து லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காகவும் இதிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து பதினொன்றாயிரத்து முன்னூற்று நாற்பதாகவும் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து அறுநூற்று நான்காகவும் உள்ளது